இனி வருவது செய்தித் துளிகள். சுகாதாரத்துறையில் ஆராய்ச்சி உள்ளிட்ட பணிகளை மேம்படுத்துவது குறித்து மும்பை டாடா நினைவு மருத்துவமனை நிர்வாகிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் போது மருத்துவத்துறையில் ஆராய்ச்சியை மேம்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. மருத்துவ வல்லுநர்கள் பல்வேறு கருத்துக்களையும் அமைச்சருடன் பரிமாறிக்கொண்டனர். பீகார் மாநிலம் மதுபானி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தப்படும் என கிழக்கு மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது. மதுபானி ரயில் நிலையத்தில் இன்று காலை 9 மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் ரயிலின் 5 பெட்டிகள் எரிந்து சேதமடைந்தன. 1 மணி நேரத்திற்குள் தீ அணைக்கப்பட்டது. எனினும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இன்றிரவு முதல் இரவு நேர ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி முதல் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் உத்தரப்பிரதேசத்தில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. தற்போது கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்ததை அடுத்து இரவு ஊரடங்கு திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திருநங்கைகள் அதிக அளவில் திரண்டு ஆர்வத்துடன் வாக்களித்தனர். சேலம் மாநகராட்சி மெய்யனூர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஏராளமான திருநங்கைகள் வாக்களித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திருநங்கைகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தமிழக கேரள எல்லையில் வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்கள் முதன்முறையாக வாக்களித்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தலில் தங்கள் பிரதிநிதிகளை நியமிக்க வாக்குரிமை அளிக்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் நீண்ட காலமாக போராடி வந்தனர். இவர்களின் கோரிக்கை தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருமூர்த்தி மலை சென்டிமெண்ட் பகுதியில் அமைந்த வாக்குச்சாவடியில் மலைவாழ் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனா்.